ஜெயா டிவி நேயர்களுக்கு வணக்கம். அரசுபை இது தனிச்சுவை நிகழ்ச்சியில் இன்றைக்கி நேயர்கள் பார்க்க போகிறது நல்ல ஒரு அஞ்சரிசி பொங்கல், அடுத்தது மொச்சக்குழம்பு. பொதுவாக மொச்சக்குழம்பு அப்படின்னா நம்ம நார்மலாக வைக்கிறது இருந்து இது கொஞ்சம் ரொம்பவே மாறுபட்டிருக்கும். இந்த டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ அது வித்தியாசமான பொருளோடு கொஞ்சம், அதாவது மொச்சை தான் மெயின், அதில் சேர்க்குற பொருள் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அதே மாதிரி அஞ்சரிசி பொங்கல் அப்படின்னா என்னென்னு யோசிக்கலாம். இந்த அஞ்சரிசி பொங்கல் வந்து செட்டிநாடு பக்கம் ரொம்ப ஃபேமஸ். அவங்க சாதாரணமாக நிறைய ஒரு கல்யாண வீடு, ஒரு விசேஷ வீடு அப்படின்னா இந்த அஞ்சரிசி பொங்கல் வந்து செய்வாங்க. ஆனால் இந்த அஞ்சரிசி பொங்கல் அப்படிங்கிறப்போ அஞ்சு விதமான அரிசியான்னு யோசிக்கலாம். அப்படிலாம் அஞ்சு விதமான பொருள் சேர்த்து இதை பொங்கலாக பண்ணுறோம். நல்ல வாசனையாக டேஸ்டியாக நல்லாவே இருக்கும், கொஞ்சம் வித்தியாசமாகவும் இருக்கும். முதல்ல செய்ய போகிற இந்த அஞ்சரிசி பொங்கலுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் அதை எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். பச்சரிசி அரை கப், பாசி பருப்பு கால் கப், ஜவ்வரிசி கால் கப், சேமியா கால் கப், ரவை கால் கப், இஞ்சி ஒரு அங்குல துண்டு, பச்சை மிளகாய் ஒன்று பொடியாக நறுக்கி கொள்ளவும், மிளகு சீரக பொடி 2 டீஸ்பூன், முந்திரி பருப்பு சிறிதளவு, பெருங்காயத்தூள் அரை டீஸ்பூன், தேங்காய் பால் அரை கப், கருவேப்பிலை சிறிதளவு, எண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன், நெய் 2 டேபிள் ஸ்பூன், உப்பு ருசிக்கேற்ப. இதில் முதல்ல பார்த்திங்கன்னா இந்த அரிசியும் பருப்பியும், பச்சரிசியும் பருப்பியும் நம்ம வந்து 1:3 விகிதத்தில் தண்ணி விட்டு கொஞ்சம் உப்பு போட்டு வேக வச்சு ரெடியாக எடுத்து வச்சுக்கணும். ஜவ்வரிசியை வந்து நல்லா ஊற விட்டுருங்க. ஜவ்வரிசி ஆக்சுவலாக முதலே இது பண்ண போகிறோம் தீர்மானம் பண்ணால் நல்லா ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம் நல்லா ஊறிச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த மாதிரி நம்ம முதலே ஊற வச்சு எடுத்து வச்சிடணும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த அரிசியும் பருப்பியும் நான் ஏற்கனவே வேக வச்சு வச்சுட்டேன். இது நல்லா வெந்திருக்கு பாருங்கள். இது அப்படியே வைக்கலாம். இப்போது ஒரு பாத்திரத்தில் அடுப்பில் போட்டுடலாம். இதில் கொஞ்சமாக எண்ணெய், இப்போ இந்த கால் கப்பு ஜவ்வரிசி, கால் கப்பு சேமியா, கால் கப்பு ரவை, மூணு சொல்லியிருக்கோம். நான் ஜவ்வரிசியை நல்லா ஊற வச்சு வச்சுருக்கேன். இப்போ இந்த எண்ணெய் கொஞ்சோண்டு அதில் விட்டுருக்கேன். என்ன காரணம், இதை ஒட்டாமல் வரணுங்கிறதுக்காக. ஏன்னா நம்ம முதல்ல அது லாஸ்ட்லாம் தாளிச்சு கொட்டி கிளற போகிறோம். ஸோ முதல்ல நமக்கு தேவைங்கிறதுனால இதை முதல்ல நான் எண்ணெயை கொஞ்சமாக ஊற்றிருக்கேன். நான் இந்த கப்பால் கால் கப் போட்டிருக்கேன். ஸோ மொத்தம் 3 சேர்க்கும்போது 3/4 கப்பு. அந்த 3/4 கப்புக்கு நான் இப்போ எண்ணெய் கொஞ்சம் காஞ்சிருக்கு, நான் 4 கப்பு நான் தண்ணி விட்டுருக்கேன். இப்போ இந்த ரவையும் சேமியாக ஜவ்வரிசி மூணுத்துக்கு தகுந்த மாதிரி இப்போ நம்ம ஊற்றிருக்கிறது இல்லை, 4 கப்பு தண்ணி ஊற்றிருக்கேன். ஆனால் 1/2 கப்புங்கிறப்ப 3/4 கப்பு சேர்ந்துருக்கும். 3/4 கப்புங்கிறப்ப கொஞ்சம் குழவை வேகணுங்கிறதுனால உங்களுக்கு அந்த தண்ணியை ஊற்றிருக்கேன். இப்போ இது வேகும்போது இதில் கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கணும். இந்த டிஷ்ஷில் ஒரே ஒரு இதுதான், நம்ம வந்து கொஞ்சம் உப்பு மட்டும் பார்த்து போட்டுக்கணும். ஏன்னா அதில் கொஞ்சம் இதில் கொஞ்சம் சேரும்போது கொஞ்சம் கூடிடாமல் இருக்கணும், அதனால் கொஞ்சம் பார்த்து போட்டுக்கணும். இப்போ இது நல்லா கொதிக்கணும். லாஸ்ட்லேருந்து நம்ம தாளித்து சுஷர் பொங்கலுக்கு கடைசியாக தளிப்போம் இல்லையா, அதே மாதிரி தான் தாளித்து கொட்டு போகிறோம். பட் இது முதல்ல வந்து இந்த ரவை இதெல்லாம் நம்ம வேக விட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் சாதத்தடவை கலந்துடலாம். இப்போ தண்ணி கொதி வருது பாருங்கள். இப்போ இது ஊற வச்சு வச்சுருக்கோம் இல்லையா ஜவ்வரிசி, அதை போட்டு முதல்ல 5 நிமிஷம் கொதிக்க விட்டுருவோம். இந்த ரவையில் இந்த ஜவ்வரிசியில் நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊறினது பக்கம் இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்கும். இந்த தண்ணியை வின் பண்ணோன்னா இதிலே நம்ம கூட ஊற்றிடலாம். நம்ம இப்போ இது நல்லா வேகணும். அது வெந்ததுக்கப்புறமா இது சீக்கிரம் நம்ம ஊற வைக்கிற போது சீக்கிரம் வெந்துடும், அதனால தான் நல்லா ஊற வச்சுடுங்கிறேன். இப்போ நல்லா கொதிச்சு ஒரு 1/4 பதம் 3/4 பதம் வெந்ததுக்கப்புறமா இதை நம்ம மற்றதை கலந்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் முதல் தண்ணி வந்து 4 போட்டிருந்தேன், திரும்ப நான் 2 கப்பு தண்ணியை கொதிக்க வச்சு ஊற்றிருக்கேன். ஸோ 1 வந்து 1 கப்புக்கு 4 கப்புங்கிற விகிதத்தில் வச்சா தான் சரியாக இருக்கும். அதனால் அதை வந்து நான் 1/2 கப்புக்கு வந்து 4 சொல்லிட்டேன். இது வந்து 1:4 4/4 கப்பாக எடுத்திருந்தோம் இல்லையா, 3/4 கப்புங்கிறப்போது கிட்டத்தட்ட நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி அளந்து நான் ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதனால் கொதிச்சுட்ருக்கு. 1/4 வேக்காடுலேருந்து 3/4 வேக்காடு வரைக்கும் கிட்டத்தட்ட வெந்துருச்சு அந்த ஜவ்வரிசி நம்ம போட்டிருந்தது. இப்போ நம்ம சேர்க்க வேண்டியது வந்து ரவையும் சேமியாவும். முதல்ல இந்த சேமியாவை சேர்த்துடலாம். இந்த சேமியா ரவை ரெண்டுமே வறுத்தது கிடைக்கிது, அதனால் வறுத்தது தான் நான் வாங்கியிருக்கேன்.
இதில் முக்கியமான இன்னொரு விஷயம், அது முத முதல் செஞ்சு பார்க்குறவங்களா இருந்ததுங்கன்னா, இதுக்கு மட்டுமில்லை, பொதுவாக நீங்கள் பண்ணுற உப்புமா, ரவை பொங்கல், சேமியா உப்புமா எதுவாக இருந்தாலும் இந்த ரவையோ சேமியாவோ கொட்டும்போது தீயை குறைக்கக்கூடாது. தீயை குறைச்சிட்டீங்க அப்படின்னா ஒரு பிசு பிசுப்பு தன்மை வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் இதில் எவ்வளவு தான் எண்ணெயோ நெய்யோ சேர்த்தாலும் அந்த பிசு பிசுப்பு போகாது. நல்லா ரவையோ சேமியாவோ எது கொட்டுறீங்களோ அதை கொட்டி கிளறிட்டு நல்லா ஒரு 2 நிமிஷம் விட்டுட்டு தீயை குறைச்சிங்கன்னா அது கரெக்டாக இருக்கும். இப்போ ரவையை கொட்டிடலாம். கிளறிட்டே கொட்டினீங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ ரவையை கொட்டும்போது நான் தீயை குறைக்கலை, தீ ஹை ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். இப்போ ஒரு 2 நிமிஷம் கழித்து தீயை குறைச்சிட்டு நான் மூடி போட்டுற போகிறேன். இதை மூடி போட்டுடலாம். நான் தீயை இப்போ குறைச்சிருக்கேன். ஒரு 2-3 நிமிஷம் வேகணும். வெந்ததுக்கப்புறமா நம்ம அதை கொட்டி கிளறிட்டு தாளித்து கொட்டுறது எப்படின்னு பார்க்கலாம். ஆனால் அதுக்கு இடையில் அறுசுவை இது தனிச்சுவை நிகழ்ச்சியில் ஒரு சின்ன பிரேக். வெல்கம் பேக் டு அறுசுவை இது தனிச்சுவை. நம்ம இந்த அஞ்சரிசி பொங்கலுக்கு அரிசியும் பருப்பும் தனியாக வேக வச்சுட்டு இருந்தேன். இதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு தண்ணி விட்டு நல்லா கொதித்ததும் செவ்வரிசியை ஊற வச்சதை போட்டிருக்கேன். அதுவும் வெந்ததுக்கப்புறமா ரவையும் சேமியாவும் கொட்டி கலரி தீயை குறைச்சி வச்சுருக்கேன். இப்போ இதை நம்ம ஏற்கனவே வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லையா, அதில் ஊற்றிடலாம். தீயை கொஞ்சம் குறைச்சிக்கங்க, ஏன்னா நம்ம கொட்டி கலந்து கலக்கணும், அதில் எல்லாம் சேர்ந்து வரணும். அதனால் தீயை நல்லா குறைச்சிட்டேன். நல்ல சூட்டோடு கலக்கும்போது உங்களுக்கு சீக்கிரம் கலக்க வந்துடும். சூடு தணிஞ்சா தான் அது கட்டி கட்டியே நின்றுடும். அதனால் சூட்டோடு கலக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக கலந்துக்கலாம். இப்போ நல்லா தீயை குறைச்சிருக்கேன் நான். இப்போ இதை மூடி போட்டு 2 நிமிஷம் அதில் வேக போட போகிறோம். ஆனால் அது வேக போடுறதுக்குள்ளார நம்ம இந்த பெருங்காயத்தூள் இருக்குது இல்லையா, அதை இதில் போட்டுடலாம். போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு 2 நிமிஷம் நம்ம அதில் இந்த ப்ரெஷரில், ஏன்னா ஒன்று எல்லாம் பைண்ட் ஆகணும், அதுக்காக இதை போட்டுடுவோம். இப்போ இந்த பக்கம் அடுப்பில் இதை போட்டுட்டு தீ குறைச்சி வச்சு போட்டுட்டு இது பட்டுக்கு ஒரு 5 நிமிஷம் வெயிட் போட்டதாக இருந்தாலும் போட்டுக்கலாம், இல்லைனாலும் பரவாயில்ல. இப்போ நல்லா மூடி போட்டு வச்சுட்டிங்கன்னா நல்லா பைண்ட் ஆகிறதுக்கு இதுவாக இருக்கும். இப்போ இதில் தாளித்து கொட்டலாம். அதுக்கு இடையில் நம்ம அதை தாளித்து கொட்டும்போது இந்த தேங்காய் பாலும் அதோட ஊற்றுவோம். பட் அதுக்கு முன்னாடியே நம்ம ஊற்றி வச்சுட்டு தாளித்து கொட்டினிங்கனாலும் நல்லா சேர்ந்து வெந்துடும். நம்ம முதலே வேணால் கொட்டி வச்சிடலாம். அதில் இப்போ இதில் 1/2 கப் அளவுக்கு நம்ம தேங்காய் பால், இதையும் நல்லா கலந்துருங்க. இது ஆக்சுவலாக அந்த தேங்காய் பால் வந்து நான் அடிஷ்னலாக சேர்த்தது. பொதுவாக செட்டிநாடு பக்கம் அந்த தேங்காய் பால் சேர்க்க மாட்டாங்க, ஆனால் ஒரு கூடுதல் ருசிக்காக நான் வந்து இதை தேங்காய் பால் சேர்த்துருக்கேன். ஆக்சுவலாக எல்லாம் சேர்ந்து கலந்து வரும்போது அது நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் நல்ல டேஸ்டியாக இருக்கணுங்கிறதுனால இதில் கொஞ்சமாக தேங்காய் பால் சேர்த்துருக்கேன். இது விருப்பப்பட்டவங்க இந்த தேங்காய் பால் சேர்த்துக்கலாம், வேணாம்னு நினைக்கிறவங்க அதை அவாய்ட் பண்ணிட்டு நம்ம சாதாரணமாக பண்ணலாம். இப்போது இந்த பாத்திரம் ஒன்று காய போட்டிருக்கோம் இல்லையா, அதில் எண்ணெய் நம்ம லாஸ்ட்டில் அதில் நேரடியாக கொஞ்சம் நெய் போடுவோம். ஸோ நெய்யை கொஞ்சம் ஹோல்ட் பண்ணிக்கலாம், வச்சுக்கலாம், மீதி நெய் அதில் ஊற்றிடலாம். இப்போ வந்து நெய் எண்ணெய் காய்ச்சல் கொஞ்சம் சேர்ந்த மாதிரி காய்ஞ்ச உடனே இதில் இஞ்சி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, முந்திரி பருப்பு, இதெல்லாம் சேர்த்து லேசாக வறுபடணும். இது ஓரளவுக்கு கொஞ்சம் மிதமான தீயில் வச்சு நல்லா வறுத்திங்கன்னா அந்த வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ தீயை மிதமாக வச்சுருந்ததை நல்லா குறைச்சிட்டு அதில் மிளகுத்தூள், சீரகத்தூள் இது ரெண்டும் சேர்த்து 2 டீஸ்பூன் வரா மாதிரி அதையும் கொட்டியிருக்கேன்.
இப்போ இதை வந்து இதில் ஊற்றிடலாம். இது ரெடி ஆயிடுச்சு. இதில் மேலோட கொஞ்சம் கருவேப்பிலை, அதோட அலாதி மணம் இருக்கும் அந்த கருவேப்பிலை தனியாக போடும்போது. அது போக கொஞ்சம் நெய் லாஸ்ட்டில் சேர்த்துக்கணும்னு சொன்னேன் இல்லையா, தாளிக்காமல் அந்த பச்சை நெய் சேர்க்குறோம் இல்லையா, அது அது ஒரு மாதிரி நல்ல வாசனை கொடுக்கும். பொதுவாக பொங்கல் அப்படின்னாலே மணக்க மணக்க இருக்கிறது அந்த நெய்யும், அடுத்தது அதில் உள்ள பெருங்காயமும் மிளகு சீரகம் தான். ஸோ அந்த வகையில் இதுலேயும் பார்த்திங்கன்னா லாஸ்ட்டில் கொஞ்சம் நெய் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். நம்ம இப்போ நல்லா கிளறியாச்சு. இதில் சாதாரணமாக கொஞ்சம் மஞ்சள் தூள் போடுறவங்களும் உண்டு, ஒரு இளம் மஞ்சள் நிறம் வரவங்கிறதுனால லேசாக மஞ்சள் தூள் போட்டு கிளறவங்களும் உண்டு. ஸோ ஃபார் சேஞ்ச் அந்த மாதிரி படம் நினச்சிங்கனாலும் கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதை வந்து ஒரு சர்விங் டிஷ்ஷுக்கு மாற்றிடலாம். இது வந்து ஒரு சின்ன விஷயம் சொல்லணும் அப்படின்னா, அதை பற்றி நல்ல டேஸ்டியான வித்தியாசமான ஒரு டிஷ்ஷு. இதில் ஒன்றே ஒன்று என்னென்னா, மற்ற பொங்கல் மாதிரி இதுவுமே அதனோட தன்மை நேரம் ஆக ஆக இருகும். அந்த இருகும்போது நம்ம என்ன பண்ணுவோம், அடுப்பில் வச்சு நல்லா இது கிளறிடலாம், அல்லது ஒரு சின்ன கிண்ணத்தில் இந்த பொங்கலை வச்சு குக்கருக்குள்ளே தண்ணி வச்சு அதை அந்த கிண்ணத்தை வச்சுருங்க. வச்சுட்டு ஒரு ரெண்டு விசில் மூணு விசில் போட்டு எடுத்திங்கன்னா திரும்ப இலகி கொடுக்கும். அடுப்பில் வச்சு கிளறது ஒரு பக்கம்னா, இந்த மாதிரி ஒரு பக்கம் பண்ணலாம். அதே மாதிரி இது வந்து சரி அதெல்லாம் இல்லை, எனக்கு டக்குன்னு உடனே கலந்து நினச்சிங்கன்னா, ஒரு கொதிக்கிற தண்ணியில் ஒரு கால் கப்பு அரை கப்பு தண்ணி எடுத்து நீங்கள் செய்கிற அளவை பொறுத்து இது அதில் ஊற்றி நல்லா அந்த கொதிக்கிற தண்ணியை போட்டு கிளறிட்டு அடுப்பு மேலே வச்சு ரெண்டு நிமிஷம் கலந்திங்கன்னா அதுவுமே நல்லாயிருக்கும். ஆனால் பொதுவாக பொங்கல் மாதிரி விஷயங்கள் வந்து நல்லா சுடுசுடு பரிமாறும்போது தான் அதனோட மனமும் குணமும் நல்லாவே இருக்கும். ஸோ நிச்சயமாக இந்த அஞ்சரிசி பொங்கலை ட்ரை பண்ணுங்கள். அடுத்து நம்ம பார்க்க போகிறது பச்சை மச்சை குழம்பு. இந்த பச்சை மச்சை குழம்பு செய்கிறதுக்கு தேவையான பொருள்லாம் பார்த்துக்கலாம், அதுக்கப்புறம் அது எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். பச்சை மொச்சை அரை கப், வெங்காயம் ஒன்று பொடியாக நறுக்கி கொள்ளவும், தக்காளி மூன்று பொடியாக நறுக்கி கொள்ளவும், மிளகாய்த்தூள் ரெண்டு டீஸ்பூன், தனியாத்தூள் ரெண்டு டீஸ்பூன், உப்பு ருசிக்கேற்ப, மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன், எண்ணெய் நான்கு டேபிள் ஸ்பூன், கடுகு ஒரு டீஸ்பூன், வெந்தயம் அரை டீஸ்பூன், கருவேப்பிலை சிறிதளவு, வறுத்து பொடிக்க உளுந்து ஒரு டீஸ்பூன், துவரம்பருப்பு ஒரு டீஸ்பூன், பச்சரிசி ஒரு டீஸ்பூன், மணத்தக்காளி வற்றல் ரெண்டு டேபிள் ஸ்பூன், மோர் மிளகாய் நான்கு. இப்போ இந்த பச்சை மொச்சை குழம்புக்கு தேவையான பொருள்லாம் பார்த்துருக்கோம். இதில் வந்து நான் புளி சேர்க்கலை. விருப்பப்பட்டவங்க கொஞ்சம் புளிப்பு வேணும்னு நினைக்கிறவங்க இதில் கொஞ்சம் புளி சேர்த்துக்கலாம், அல்லது எலுமிச்சை பழம் புரிஞ்சுக்கலாம். பட் புளி வந்து இன்னும் கொஞ்சம் நல்ல ஒரு ஆப்டாக இருக்கும்னு வச்சுக்கோங்க. இன்றைக்கி இந்த தக்காளி தான் நான் வந்து கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கிட்டு வரும். தக்காளியில் இந்த குழம்பு வந்து அதாவது புளிப்பு இல்லாமல் அதே சமயம் நல்ல ஒரு ருசியான குழம்பாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இன்றைக்கி தக்காளி சேர்த்துருக்கேன். அதே மாதிரி வறுத்து பொடி பண்ணுறதுக்கு மோர் மிளகாயும் மணத்தக்காளி வத்துன்னு எடுத்திருக்கேன். இது ரெண்டுத்துலேயுமே ஒரு இளம் புளிப்பு இருக்கும். ஸோ அந்த புளிப்பு போதுங்கிறதுனால அதை மட்டும் நிறுத்தியிருக்கேன். மோர் மிளகாயும் மணத்தக்காளி வத்தனும் நல்லா வறுத்துட்டு எல்லாத்தோடய சேர்த்து பொடி பண்ணும்போது ஒன்றும் பைண்டிங் ஏஜென்ட்டாகவும் இருக்கும், நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும், டேஸ்ட்டும் கொடுக்கும், கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அதனால தான் இன்றைக்கி அதை எடுத்திருக்கேன். இப்போ முதல்ல ஒரு பாத்திரத்தை போட்டு நம்ம இதை வறுத்து பொடி பண்ணிடலாம். துவரம்பருப்பு இது ஒரு டீஸ்பூன், உளுந்து, பச்சரிசி ஒரு டீஸ்பூன். இது எல்லாமே நம்ம கொடுத்துருக்குற அளவுகளை அளவு கூடுச்சுன்னு வச்சுக்கோங்க, குழம்பு ரொம்ப திக்காகி குழக்குழன்னு நிற்கும். அதனால் அந்த இந்த அளவு அப்படின்னா அந்த அளவு கரெக்டாக இருக்கும். அந்த ஒரு டீஸ்பூன் தாராளமாக அதுக்கு போதும் உங்களுக்கு. அரிசி பார்த்திங்கன்னா தெரியும், நல்லா பொரிஞ்சு வருது பாருங்கள், இந்த மாதிரி வரணும். இப்போ இந்த உளுந்தும் செவந்து, துவரம்பருப்பும் செவந்து வந்திருக்கு. இது ஒரு கிண்ணத்தில் நம்ம கொட்டிடலாம். இப்போது தீ கொஞ்சம் குறைச்சிட்டு எண்ணெய்
இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெயை நான் ஊற்றிருக்கேன். முதல்ல இந்த மோர் மிளகாய் கிள்ளி போட்டுருவோம். இது ஓரளவுக்கு நல்லா வறுபட்டுருக்கு. இதுலேயே நம்ம இந்த மணத்தக்காளி வெத்தலை போட்டுடலாம். அவ்வளோதான். இப்போ நான் தீயை குறைச்சி வச்சுட்டேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பொடி பண்ணிட்டு வந்துடலாம். அதுக்கிடையில் நம்ம குழம்பு தாளித்து கொதிக்க விடலாம். அதுக்கும் இதில் இருந்து இது ஆறிடும் நல்லா. இப்போ இது ஆறிக்கிட்டு இருக்கிறதுக்கு இடையில் நம்ம குழம்பு ரெடியாக தாளித்து விட்டுடலாம். இப்போ நம்ம ஊற்றி இந்த எண்ணெய் காஞ்சிருச்சு. இதில் கடுகு, வெந்தயம், வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். இந்த வெங்காயம் மட்டும் நல்லா நிறம் மாறி நல்லா வதங்கணும். அப்போ தான் இந்த குழம்பு நல்லா வாசனையாக நல்லாயிருக்கும். நிறம் கொஞ்சம் லைட்டாக ஒரு பிங்க் கலருக்கு வந்துடணும். இது நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறது சின்ன வெங்காயம் எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பெரிய வெங்காயத்தில் ஒரு வெங்காயம், சின்ன வெங்காயம் வந்தால் ஒரு 10-12 வெங்காயத்தை எடுத்து நல்லா பொடியாக கட் பண்ணிட்டு போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். பட் அது உட்காந்து உரிக்க முடியாது அப்படின்னு நினைக்கிற பட்சத்தில் நீங்கள் பெரிய வெங்காயம் ஒன்று போதும். இப்போ வெங்காயம் வதங்கி வச்சு பாருங்கள். இந்த வெங்காயம் நல்லா வதங்கின உடனே மொச்சையை முதல்ல கொட்டிடுவோம். மொச்சை நல்லா வறுபடணும் இந்த வெங்காயத்தோடு. இந்த ஹை ஃப்ளேமில் தான் வச்சு வதக்குறேன். மொச்சை நல்லா வதங்கிருச்சுன்னா சீக்கிரம் வெந்துடும். இன்னொன்று, இந்த மொச்சையில் ஒரு வாசனை இருக்கும், அந்த வாசனை இல்லாமல் போயிடும், நல்லாயிருக்கும் குழம்பு. அதனால் முதல்ல மொச்சையை வதக்கிடுங்க. இந்த வெங்காயம் வதங்க, வெங்காயத்தில் வதங்க வதங்க இந்த மொச்சை வெடித்து வேகுது பாருங்கள். லேசாக பட்டு பட்டுன்னு இப்படி வெடிக்கும். அதிலே வெந்துடும் வேறு பாதி. இப்போ இது வதங்கிருச்சு. இது தக்காளி பழம் போட போகிறோம். தக்காளி, இந்த குழம்புக்கு தகுந்த உப்பு இதில் போடணும். முக்கியமாக வந்து ஒன்று ஒரு விஷயத்தை கவனிக்கணும். மோர் மிளகாயிலையும் அந்த மணத்தக்காளி வத்தல்லையும் உப்பு அதிகமாக இருக்கும். அதுவும் கடையில் வாங்கின வத்தல்னால் டெஃபரெண்ட்டாக உப்பு ஜாஸ்தி இருக்கும். அதனால் கொஞ்சமாக பார்த்து போட்டுங்க. தேவையெல்லாம் போட்டுக்கலாம். ஏன்னா அதில் கட்டாயம் நமக்கு வந்து நிறைய உப்பு இருக்கும். அதனால் கொஞ்சம் பார்த்து அதில் போட்டுக்கணும். அதில் தனியாத்தூள், இந்த தக்காளி கரையும் போதே தனியாத்தூளும் மிளகாத்தூளையும் போட்டுட்டோம்னா சேர்ந்து வதங்கிடும். மஞ்சள் தூள், நான் தீ குறைக்கல, ஃப்ளேம் கொஞ்சம் ஜாஸ்தி வச்சு கைவிடாமல் கிளறுறேன். கைவிடாமல் கிளறுறதுனால தீ அதிகமாக வச்சுக்கோங்க, அல்லது தீயை குறைச்சிடுங்க. நல்லா வதங்கியிருக்கு பாருங்கள். இந்த எண்ணெய் லேசாக கசிஞ்சு வருது சைடில், பார்த்தா தெரியும். இது வந்து தண்ணியை கொஞ்சம் ஊற்றி கொதிக்க விடுவோம். அந்த மொச்சை எண்ணெய் கொஞ்சம் நல்லா வேகிற வரைக்கும் அதை கொதிக்க விடலாம். இந்த பொடி வேறு பண்ணி போட போகிறோம். ஸோ தண்ணி ஓரளவுக்கு கொஞ்சம் ஊற்றுங்க. நல்லாவே நல்ல, இப்போ நம்ம கொடுத்துருக்க அளவுக்கு ஒரு 2.5 தண்ணி வரைக்கும் கூட நம்ம ஊற்றலாம். அதுக்கப்புறம் அதை பொடி பண்ணி போடும்போது டக்குன்னு திக்காயிடும். இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். அதுக்கடையில் நம்ம வறுத்து வச்சுருந்த துவரம் பருப்பு, உளுத்தம் பருப்பு, பச்சரிசி, அப்புறம் மோர் மிளகாய், மணத்தக்காளி வத்தல் அஞ்சுமே நல்லா வறுத்து அது ரெடியாக வச்சுட்டோம். அது நல்லா ஆறி பெருக்கி இப்போ அதை நல்லா பொடி பண்ணிட்டு வந்துடுவோம். இந்த குழம்பும் நல்லா கொதிச்சிட்டே இருக்கட்டும். இதுக்கு இடையில் அரிசி வயது தனிச்சு வச்சு ஒரு சின்ன பிரேக். வெல்கம் பேக் டு அரிசி பை. இது தனி சுவை. பச்சை மொச்சை குழம்புக்கு தாளித்து விட்டுருந்தோம், அது கோச்சிட்ருக்குது. இந்த பக்கம் வறுத்து வச்சுருந்தோம் மணத்தக்காளி வத்தல், மோர் மிளகாய், உளுந்து, துவரம் பருப்பு, பச்சரிசி எல்லாத்தையும். இப்போ இதை வந்து நல்லா பொடி பண்ணி வச்சிட்டோம்.
இந்த குழம்புல ஒரு சின்ன விஷயம் என்னென்னா, மணத்தக்காளி வத்தலும் மோர் மிளகாய் வத்தலும் இது பார்த்திங்கன்னா நல்லா நம்ம வறுத்துட்டு பொடி பண்ணுறோம். அந்த பொடி பண்ணும்போது உங்களுக்கு ஒரு சிறு துவப்போடு செய்த கசப்பு இருக்கும், அது வந்து நம்ம இந்த இதில் குழம்புல பைண்ட் ஆகும்போது உங்களுக்கு அப்படியே செட்டில் ஆகிடும். ஆனால் செஞ்ச சூட்டோடு சாப்பிடும்போது அது லேசாக தெரியும். அதுக்கப்புறம் நல்லா ஊற 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 அந்த ருசியை வந்து அதை நல்லா இழுத்துக்கிட்டு நல்லாவே இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா தெரியும், எண்ணெயெல்லாம் கசஞ்சிட்டு மேலே வந்து குழம்பும் திக்காயிடுச்சு பாருங்கள். இப்போ சரியாக இருக்கும். இந்த குழம்பு ரெடி ஆகிடுச்சு. புளி ஏற்கனவே சொன்ன மாதிரி விருப்பப்பட்டவங்க புளி ஊற்றிக்கோங்க. உப்பு மட்டும் முதலே போடுறது கொஞ்சம் கை இதுவாகிடும் அப்படின்னா, நீங்கள் எல்லாம் தாளித்து கொதித்து வந்ததுக்கப்புறம் அந்த பொடியும் போட்டுட்டு வேணால் உப்பு போடுங்க. ஏன்னா அந்த உப்பில் கொஞ்சம் பயம் இருக்கும், ஏன்னா இது இதில் நல்லாவே உப்பு இருக்கும் அந்த கடையில் வாங்குறதுல. ஸோ அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. இப்போ இதை அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். பொங்கலுக்கு எப்போவுமே நம்ம எல்லா காயும் போட்டு ஒரு குழம்பு, இல்லை ஏழு காய்க்கு போட்டு குழம்பு, இல்லைனா வெறும் மச்சையும் கத்திரிக்காயும் போட்டு குழம்பு, இந்த மாதிரி குழம்பு வகைகள் கொஞ்சம் தான் பொங்கல் சமயத்தில் பண்ணுவோம். ஒரு மாற்றத்துக்கு இந்த குழம்பை பண்ணி பாருங்கள். நிச்சயமாக அதுவும் அந்த வெண்பொங்கலோட வெறும் ஒன்றுமே போடாமல் கொஞ்சம் உப்பு மட்டும் போட்டு பொங்கல் பால் நிறைய ஊற்றி இந்த பொங்கலும் இல்லையா, அந்த பொங்கலுக்கு இது ரொம்பவே நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்த இந்த அஞ்சரிசி பொங்கலுக்கும் பச்சை மச்ச குழம்புக்கும் ஒரு ரீகேப். முதல்ல பார்த்த அஞ்சரிசி பொங்கல், இதுக்கு பார்த்திங்கன்னா பச்சரிசியும் பாசிப்பருப்பியும் ஒன்றா குக்கரில் வேக வச்சு எடுத்து வச்சுக்குவோம். அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் விட்டு கொஞ்சமாக தண்ணி அளவாக விட்டு அந்த தண்ணி கொதித்ததும் அதில் ஊற வச்சிருந்த ஜவ்வரிசியை போட்டு அதுவும் நல்லா வெந்ததுக்கப்புறமா, முக்கால் பதம் வெந்ததுக்கப்புறமா சேமியாவை கொட்டி கிளறிக்கிட்டு ரவையை கொட்டிவிடுங்க. ரவையும் கொட்டி நல்லா கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா கிளறிட்டு தீ குறைச்சி மூடி வச்சுடுங்க. நல்லா வெந்ததுக்கப்புறமா இதை அப்படியே தூக்கி இந்த வேக வச்சிருந்த பாசிப்பருப்பு பச்சரிசி காம்பினேஷனில் கொட்டிவிடுங்க. கொட்டிட்டு அதை நல்லா கலந்துட்டு தேங்காய் பாலையும் ஊற்றி நல்லா கலந்து அதோட கூட பெருங்காயத்தையும் போட்டுருங்க. போட்டு நல்லா கலந்து மூடி வச்சுடுங்க. தீயை குறைச்சி ஒரு பக்கம் மூடி வச்சுடுங்க. ஒரு பாத்திரத்தில் எண்ணெயை காய வச்சு, எண்ணெயும் நெய்யும் காய வச்சு அது காஞ்சதுக்கப்புறமா அதில் இஞ்சி பச்சை மிளகாய் அப்புறம் கருவேப்பிலை மிளகு சீரகம் முந்திரி பருப்பு இது எல்லாத்தையும் வறுத்து இதை இந்த கலவையில் தூக்கி கொட்டி மேற்கொண்டு இன்னும் கொஞ்சம் நெய் ஊற்றி நல்லா கிளறி இறக்கணும் அப்படின்னா அஞ்சரிசி பொங்கல் தயார். அடுத்தது பச்சை மச்சை குழம்புக்கு, இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு கடாய் எடுப்பில் போட்டு இந்த துவரம்பருப்பு உளுந்து பச்சரிசி அதோட நல்லா வறுத்து எடுத்துகிட்டு அதில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு அதில் மோர் மிளகாயும் மணத்தக்காளி வத்தலையும் வறுத்து எடுத்து நல்லா பொடி பண்ணி வச்சுக்கோங்க. திரும்ப ஒரு பாத்திரத்தை காய வச்சு அதில் கடுகு வெந்தயம் தாளித்து வெங்காயத்தை வதக்கிடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கணும்னா மொச்சையை போட்டு வதக்கிடுங்க. மொச்சை நல்லா வதங்கணும்னா தக்காளி, தக்காளியோட தனியாத்தூள் மிளகாத்தூள் மஞ்சத்தூள் உப்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிட்டு தேவையான அளவு தண்ணியை விட்டு நல்லா கொதிக்க விடுங்க. குழம்பு நல்லா கொதிச்சு பச்சை பசனை போனதுக்கப்புறமா அதில் இந்த பொடிச்சு வச்சுருக்க பொடியும் தூவி நல்லா கலந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு கொதி விட்டு கருவேப்பிலை தூவி இறக்கணும் அப்படின்னா பச்சை மச்சை குழம்பு தயார். ஸோ எனக்கு இந்த ரெண்டு டிஷ்ஷும் ஒன்றோட ஒன்று நல்ல ஒரு காம்பினேஷன், அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் வித்தியாசமான டிஷ்ஷும் கூட. நேரில் எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். மீண்டும் இதே மாதிரி ஒரு நல்ல ரெசிபியோடு வரும் வாரமும் அறுசுவை இது தனிசுவை நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.